ஃப்ரைடே சாமி கும்பிட்றதுக்காக எவ்ரி தேர்ஸ்டே வீடு க்ளீன் பண்ணி மாப் போட்டுவிடுவேன். இந்த வீக்கும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. எனக்கு வீடு க்ளீன் பண்ணால் சாம்பிராணி போட்டு வைக்கணும், அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். டின்னருக்கு வந்து சிறுபருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். இது ஒரு ஒன் பார்ட் சாம்பார். இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி சேர்க்காமல் நாலு தக்காளி மட்டும் போட்டு செய்கிறது. சிறுபருப்பு மீன்ஸ் பாசிப்பருப்பு, அதனால் களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு பத்து சின்ன வெங்காயம், பத்து பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகாய் நாலு நாலு, கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 கப் தண்ணி ஊத்தி 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். இன்னொரு அடுப்புல பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி வச்சிட்டேன். இந்த சாம்பார் வித்தின் 10 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். பருப்பு விசில் போனதும் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கடைசியா சின்ன வெங்காயம், கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு கொட்டினா குழம்பு ரெடி. இட்லியுமே நல்லா பந்து பந்தா சூப்பரா வந்திருந்தது. இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அன்னைக்கு டே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சுது.